கும்வணக்கம். லிவிங் லெஜெண்ட், இந்தியாவின் குரல், பிரைட் ஆஃப் இந்தியா என்று எத்தனை பட்டங்களை கொடுத்தாலும் அத்தனை சிறப்புகளுக்கும் தகுதியான இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை மேதை எங்கள் அண்ணா மரியாதைக்குரிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த அவையில் நான் உரையாற்றுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குர்காங்கிற இந்த படம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த நகைச்சுவை படங்கள் மாதிரி உறுதியாக இருக்காது. நான் டப்பிங்கில் பார்த்தேன், என்னுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட் காரணமாக மற்றவர்களுடைய ஒர்க்கையும் பார்த்தேன். யூஸ்வலாக ஹியூமருக்கு எப்படி இப்படியெல்லாம் இலக்கணங்கள் உண்டோ அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடச்சி பிரமாதமான முறையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் சாம் ஆண்டன். எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு, காமெடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அளவு உண்டு. எப்படின்னா எதை யார் ரசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாம் ஆண்டன் ஒரு விஷயத்துக்கு குலுங்கி குலுங்கி சிரிச்சார்னா அது வெகு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகைச்சுவை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு. படம் முழுக்க பிரமாதமான ஒரு நகைச்சுவை இந்த படத்தில் இருக்கு. யோகி பாபு வந்து தன்னைத்தானே ரொம்ப சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கிட்டு மிக வலிமையான கதாபாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நகைச்சுவை கலைஞன். ஸோ இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட மற்ற என்னுடைய சக கலைஞர்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஃபோர் மங்கீஸ் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறாங்க. மகாத்மா காந்தியே மங்கியை வச்சு தான் அடையாளம் காட்டினார், தீயதை கேட்காதே பேசாதே சொல்லாதே அப்படிங்கிறதுக்கு. ஸோ மங்கீஸ் இந்த இடத்துலையும் லாபத்திற்குரிய மங்கீஸ்களாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். கிஷோர் சார், ரூபன் சார், சாம் ஆண்டன், இந்த மொத்த திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எல்லாருக்கும் கூர்காங்கிற இந்த படம் மிக மிக வெற்றி படமாக அமையும் உறுதி. வணக்கம்.